நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுமார் ஒரு மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் அரசு மருத்துவமனைக்குள் தண்ணீர் புகுந்து நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாக்கினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. கனமழையால் பட்டாசுகளை வெடிக்க முடியாமல் பொதுமக்கள் வீட்டிலேயே முடங்கினர். ராசிபுரம் நகர்ப்பகுதி மட்டுமல்லாமல் சுற்று வட்டார பகுதிகளான பட்டணம், வடுகம், நாமக்கிரிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. ராசிபுரம் நகர்ப்பகுதியில் குறிப்பாக ஒரு மணி நேரமாக கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழையின் காரணமாக ராசிபுரம் அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் பெண்கள் வார்டு, பிரசவ வார்டு மற்றும் குழந்தைகள் வார்டு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. மருத்துவமனை ஊழியர்கள் அவர்களை பத்திரமாக வேறு இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். அதேபோல் ராசிபுரம் புதிய பேருந்து நிலைய பகுதியிலும் தண்ணீர் குளம் போல் தேங்கியதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர்.